Happy Diwali, Nanba! நீங்க சொன்ன மாதிரி அந்த வதம் பண்ணுறதுக்காக கூட அந்த நாளை வந்து எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுறது உண்டு. பதவியில் வந்து பதிவு கண்ண கட்டுது பாக்கியன் ஓகே நிறைய பாக்கியன் வந்து ஒரு ஒரு ரீசனுக்கு வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் என்னோடய புரிதல் வந்து கேட்டிங்கன்னா ஒரு கெட்டது இது பண்ணி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறது தான் தீபாவளின்ட்டு என்னோடய புரிதல். அதுதான் தீபாவளி நான் நம்புகிறேன். பேசிக்காக என்ன அந்த அவங்கள கொல்றனால அந்த நரகாசுரன் அவங்கள கொல்றனால வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு கெட்டவர், அதனால் வந்து அவர் கொண்டுட்டாங்க, அதனால் வந்து பீப்புள்ஸ்லாம் வந்து ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த டேயை நல்லா ஜாலியாக கொண்டாடணும்னு கிராக்கர்ஸ்லாம் இது பண்ணிட்டு ஸ்வீட்லாம் கொண்டுத்துட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் நியூவாக போட்டு அப்படி கொண்டாடுவாங்க. ஆஹா, காமனாக எல்லாரும் அங்கே அப்படி தான் கொண்டாடுவாங்க. எல்லாமே தெரியாது, ஆனால் ஒன்று ரெண்டு தெரியும். ஒன்று ரெண்டுனா மொதல் வந்து முன்ன வந்து அந்த புராண கதையில் வந்து ராமாயணம் சம்மந்தமாக சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து நரகாசுரன் இறந்ததுக்காக சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் தெரியும். தென்னிந்தியாவில் கிருஷ்ணர் தனது மனைவி சத்யபாமாவின் கைகளால் அவரின் மகனான நரகாசுரனை வதம் செய்து கொண்ட நாளையே தீபாவளியாக கொண்டாடுகின்றனர். அந்த நரகாசுரன் தான் இறக்கும் தினத்தை மக்கள் கொண்டாட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதால் கொண்டாடி வருவதாக கூறப்படுகிறது. இது போலவே இந்தியாவின் மேற்கு மாநிலங்களில் தீபாவளி பண்டிகை லட்சுமி பூஜையாக கருதப்படுகின்றது. செல்வம் மற்றும் செழிப்பின் தெய்வமாக விளங்கும் லட்சுமியின் ஆசைகள் பெற தீபாவளி அன்று பூஜைகள் செய்து அவர்கள் வழிபட்டு வருகின்றனர். வட இந்தியாவில் ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் முடிந்து ராவணனை போரில் அழித்துவிட்டு அயோத்திக்கு திரும்பிய நாளை தீபாவளியாக கொண்டாடுகின்றனர். மேற்கு வங்காளத்தில் பெங்காலிகள் தீபாவளியை காளி தேவியை வணங்கி கொண்டாடுவர். காளி பூஜைகளோடு ஆலயங்களில் இந்த பண்டிகையின் கொண்டாட்டங்கள் நடைபெறும். நார்த் இந்தியாவில் வேற மதத்தை சேர்ந்தவங்க கொண்டாடுவாங்க. ஆனால் எதுக்கு கொண்டாடினாலும் அது நல்ல விஷயத்துக்காக தான். எப்படி இருந்தாலும் அவங்க சந்தோஷத்துக்காக தான் கொண்டாடுறாங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், அவங்களுக்கும் வந்து அவங்களோட உறவினர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க சார். தீபாவளி அந்த சிக்கிங் சிக்ஸ் அவங்க கொண்டாடுவாங்க. அப்புறம் ஹிந்துஸ் கொண்டாடுவாங்க மேபி. அப்புறம் புத்திஸ் கொண்டாடுவாங்க. இன்னும் ஒரு ஆள்லாம் தெரிலண்ணா, அவ்வளோதான் தெரியும். வேற எந்த மதம் எக்ஸாம்பிள் எடுக்கலாம்? என்ன தெரிஞ்சிருக்க, இந்து தான் இந்துக்கள் மட்டும் தான் கொண்டாடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி சீக்கியர்கள் அப்படி இருக்கலாம், பட் எனக்கு தெரியல. தீபாவளி மற்ற மதத்தில் வேறு பேரில் இருக்கும்னு கேட்டால் அது அழிச்சிருங்க. சொல்லுங்கண்ணா யாருன்ட்டு எப்படி அப்படி இருக்கும். தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவது இந்துக்கள் மட்டுமல்ல, சமணர்கள் சீக்கியர்களாலும் கூட கொண்டாடப்படுகிறது. ஆனால் காரணங்கள் வெவ்வேறு. சமணர்களின் கடைசி தீர்த்தாங்கரன் மாவீரர் முக்தி அடைந்த நாளையே தீபாவளியாக சமணர்கள் கொண்டாடி வருகின்றனர். அதாவது மகாவீரர் என்ற தீபாவளி மறைந்து விட்டதால் விளக்கு ஏற்றி வைத்து கொண்டாடுகின்றனர். இது போலவே சீக்கியர்களின் 6வது குருவான குரு அர்கோவிந்த் சிங் என்பவர் சிறையில் இருந்து விடுதலையான நாளாக சீக்கிய மக்களிடையே தீபாவளி கருதப்படுகிறது. பௌத்த மதத்திற்கும் தீபாவளிக்கும் முக்கியமான தொடர்புகள் எதுவும் காணப்படவில்லை என்றாலும் தெற்காசியாவில் பௌத்தவர்கள் சிலராலும் தீபாவளி கொண்டாடப்படுகிறது. அசோக மாமன்னர் பௌத்த மதத்திற்கு மதம் மாறிய நாளாக இவர்கள் இந்நாளை கொண்டாடி வருகின்றனர். இந்த பண்டிகையை அசோக விஜயதசமி எனவும் அழைக்கின்றனர்.
என்னடா பண்ற மஜாஜி தல என்ன விக்கிறதா என்ன நிறைய பேர் அது செய்யறது என்ன விற்கிறதா எனக்கு தெரிஞ்சு என்னோட நண்பர்களையும் நான் வந்து பேசும்போது பார்ப்பேன் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் வச்சு குளிக்கிறதுலாம் இல்லை நார்மலாக எழுந்து நம்ம சாரி கட்டிகிட்டே கிளம்புறோம் அந்த மாதிரி ஆனால் நாங்கள் இன்னமும் அந்த ஷியக்காய் அந்த நல்ல எண்ணெய் அதை வச்சு உச்சந்தலையில் வச்சு அது இன்ன வரைக்கும் வீட்டில் யாராவது பாட்டி தாத்தா இருப்பாங்க அவங்கள வைக்க சொல்லி அதை நாங்கள் இன்ன வரைக்கும் அந்த பாரம்பரியத்தை வந்து செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்கோம் இன்ன வரைக்கும் அது முன்னோர்களை வேண்டி எல்லா இது பண்ணி அவங்க செஞ்ச ஒரு பாரம்பரியங்களை வந்து அதே இப்போ நம்மளும் தொடர்ந்து செய்கிறோம் ஆனால் அது வந்து முன்னோர்களை நினச்சி தான் அதை செஞ்சு இது பண்ணுறோம் அவங்களுடைய ஆசீர்வாதம் காலையில் ஒரு ஏழு மணி ஏழரை மணிக்கு என்னத்தை வச்சு குளிச்சுட்டு இப்போ சாமி கும்பிட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுக்க வேணும் ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்துட்டு இந்த காது கண்ணெலாம் ஊற்றுவாங்க ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் பட் ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி ரிஜிலி ரிஜிலின்னு நல்லாயிருக்கும் இன்னும் அடித்து இறக்கலாம் தண்டா பயில்வான் மாதிரி நெஞ்சை துருத்திட்டு நடக்கலாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து நம்ம உஷ்ணத்தை குறைச்சி குளிர்ச்சியான இதை கொடுக்கும் அது வந்து நம்ம சயின்டிஃபிக் ரீசன் சில பேர் நினச்சிக்குவாங்க அது வந்து துருண் துமுறோம்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்ற கல்ச்சருன்ட்டு அதுவும் ஒன்று தான் நம்மளோட முன்னோர்கள் வந்து சயின்டிஃபிக் ரீசன் எல்லாமே எதுவுமே நம்மளுக்கு வைக்கல எல்லாமே சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது அதை நம்ம கண்டுபிடிக்க தான் நம்மளுக்கு ஒன்றும் அறிவு எட்டலை அந்த உடம்பு சூடாக இருக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் குளிராக இருக்கிறதுக்காக குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் எப்படியோ காலையில் எழுந்துச்சி அது எண்ணெய் தேய்ப்போம் ஆனால் எந்த பர்பஸ்க்காக செய்கிறாங்கன்னு தெரியாது இதை வந்து கடைபிடிக்கணும்னு சொன்னால் எல்லோரும் கடைபிடிக்க மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு நாளில் வந்து இதை பண்ணணும்னு சொன்னால் அதை வந்து எல்லாருமே வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து ஆயில் பாத் வந்து தீபாவளிக்கு வந்து கடைபிடிக்கப்படுது தீபாவளி அன்று மட்டும் நல்லெண்ணெயில் திருமகளும் நீரில் கங்கையும் வசிப்பதாக ஐதீகம் ஆகவே நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து நீராடினால் இருவருடைய அருளையும் பெறலாம் என்பது கருத்து இதனிடையே ஆயுர்வேதத்தின் அடிப்படையில் எண்ணெய் மசாஜ் என்பது உடலின் ஆற்றலை சமநிலைப்படுத்துவதற்கான தினசரி நடைமுறையாகும் பருவ மழையிலிருந்து குளிர்காலத்திற்கு மாறும் பருவத்தில் அதிகப்படியான வெப்பத்தை குறைக்கவும் உடலை சமநிலைப்படுத்தவும் இது உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹேப்பி தீபாவளி ஃபோக்ஸ் எங்க வீட்டில் உள்ள வழக்கம் என்னன்னா என்னதான் நடந்தாலும் எல்லா பேரும் வந்து பாட்டி வீட்டில் வந்துடணும் பாட்டி வீட்டுக்கு வந்து அந்த ஒரு நாள் முன்ன வந்து அந்த பாட்டி வீட்டில் 12 மணி வரைக்கும் இருந்து எல்லா பேரும் ஒன்றா இருப்போம் எங்கள் மாமா சாம்பிராணி போடுவார் அவர் வாசலுக்கு நேராக யாராச்சும் இருந்தால் எல்லாத்துக்கும் பாட்டு விழுவோம் எல்லா பொருட்களும் இயேசு விழுவோம் அவர் அந்த வாசலுக்கு நேராக யாரும் இருக்கக்கூடாது எல்லாம் ஒதுங்கி தான் இருக்கணும் அவர் சாம்பிராணி போட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டோன்னு தான் யார் இருந்தாலும் வரணும் ஆனால் பாட்டி வீட்டில் எல்லா பேரும் வந்தாகணும் அது வந்து நான் பிறந்த காலத்துலேயும் நாங்கள் இப்போ வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் முன்னோர்களில் இறந்தவங்களது நாங்கள் படையில் போடுறது இப்போ தீபாவளி முன்னுக்குது படையில் போட்டு நம்ம முன்னோர்களது முத வேண்டிக்கிறது அந்த பழக்க வழக்கமாக இருக்குது முன்னெழுது சின்ன வயசுல இதுக்கு அது கடந்து அப்படியே போய்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் காலையிலேயே இந்த சாமி கும்பிட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு அதுக்கப்புறம் கோயிலுக்கு குடும்பத்தோடு போகிறது அதுதான் பழக்கமாக இருக்குது எங்கள் வீட்டில் அந்த முறுக்கு கன்ஃபார்மாக இருக்கும் அதுதான் யூனிக்கு அப்புறம் ஆக்சுவலி ஜியாராமன் ஜியாராகி அந்த கான்செப்டில் இருக்கும் ஆனால் என்னென்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டோம் அந்த நாள் ஃபுல்லாகவே ட்ராவலிங்கே போய்கிட்டு இருக்கோம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் திங் வி வேக் அப் லைக் 5 o'clock ஆர் 4 o'clock இன் த மார்னிங் அண்ட் தென் மை கிராண்ட்மா ஆர் மை மாம் ஷி வில் கிஃப் பசுப்பு அண்ட் தென் ஆயில் அண்ட் எவ்ரி திங் ஷி வில் ஆஸ் அஸ் டு புட் இட் ஆன் அவர் செல்ஸ் அண்ட் தென் வி கோ டு த டெம்பிள் ஏர்லி இன் த மார்னிங் தாத்தா பாட்டிக்கு தான் படையில் போடுவோம் தாத்தா பாட்டி படையில் போட்டு இப்போ அவங்கள கும்பிட்டு தான் அப்புறம் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவோம் நாங்கள் முத நாள் வந்து இறந்தவங்களுக்கெல்லாம் படையல் போடுவோம் படையல் போட்டு அவங்களெல்லாம் நினச்சி கோடி எடுத்து வச்சு நாங்கள் படையல் போடுவோம் மற்றபடி தீபாவளி அன்னைக்கு எப்போதும் மாதிரி காலையில் எண்ணெய் வச்சு குளித்து சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணி பட்டாசுலாம் கொளுத்தி கொஞ்ச நேரம் கொளுத்துவோம் கொளுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சாம்பிராணிலாம் போட்டு சாமி கும்பிடுவோம் காலையில் நரகாசுரன் அந்த மாதிரி வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இருக்குது ஒரு படையல் போட்டு அந்த மாதிரி செய்வோம் விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு செய்வோம் இப்போ எங்கள் பாட்டி தாத்தா இல்லை ஸோ பாட்டி தாத்தா இல்லைனாலும் எங்கள் பெரியப்பா பெரியம்மா அத்தை எல்லாரும் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் கொண்டாடுவோம் மலேசியர்கள் மத்தியில் தீபாவளி பண்டிகை மிக விமரிசையாக தங்களின் குடும்ப வழக்கத்திற்கேற்ப கொண்டாடி வருவது வழக்கமாகும் சிலர் இன்னமும் தங்களின் முன்னோர்களின் வீடுகளில் ஒன்று கூடி கொண்டாடுகின்றனர் தாத்தா பாட்டியுடன் கொண்டாடும் வழக்கத்தை நம் மறக்க இயலாது சில வீடுகளில் தீபாவளி அன்று காலையில் மறைந்த முன்னோர்களுக்கு படையலிட்டு இரவில் விளக்குகளை அடுக்கி ஒளிப்பெருநாளை கொண்டாடி வருகின்றனர்
சிறு தெய்வங்களையும் குல தெய்வங்களையும் வழிபடும் வழக்கமும் மலேசியாவில் நிலவி வருகிறது. தீபாவளிக்கு முன்னோர்களுக்கு படையலிடும் வழக்கத்தை போலவே சில வீடுகளில் நரகாசுரனுக்கு படையலிடும் வழக்கமும் உள்ளது. சூரியன் உதிக்கும் திசையில் உள்ள சுவரில் காலையில் எழுந்து மஞ்சள் தேய்த்து அங்கு வாழை இலையில் உணவு பரிமாறி பூஜை செய்து கொண்டாடி வருவது குறிப்பிடத்தக்கது.